புதிதாக கட்டப்பட்டுள்ள ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரக வளாகத்தினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். மேலும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரக வளாகத்தினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 71,103 பயனாளிகளுக்கு 267 கோடியே 10,09,302 ரூபாய் மதிப்பிலான அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. வீட்டுமனை பட்டா, உதவித்தொகைகள், மகளிர் நலன்சார் திட்டங்கள், தனிநபர் இல்ல கழிவறை அமைத்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய அட்டைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர், செயற்கைக்கால் மற்றும் கை, வீடு கட்டக்கூடிய திட்டம், மருத்துவ காப்பீடுகள், இலவச தையல் இயந்திரங்கள், 3 பாலினத்தவர்களுக்கான அட்டைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்குதல், உழவர்கள் கடன்கள், ஆதிதிராவிடர் நலத்திட்டத்தினுடைய உதவிகள், சூரிய ஒளிப்பம்பு செட்டுகள் அமைத்தல், நரிக்குறவர் அடையாள அட்டை, பால் கறவை இயந்திரம், இப்படி பல்வேறு திட்ட உதவிகளை இன்று 71,103 பயனாளிகள் இங்கு பயன்பெற இருக்கிறார்கள். இதனையடுத்து ராணிப்பேட்டை பிஞ்சி ஏரியினை பொழுதுபோக்கு இடமாக மாற்றுப் பணிகள் மற்றும் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டார்.